மாணவி அனிதா தற்கொலையானதை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் தன்னெழுச்சியாக மாணவர்கள் போராடி வருகிறார்கள். நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்களிக்க வேண்டும், மாநில பட்டியலில் கல்வி வந்தாக வேண்டும் என்கிற கோரிக்கைகளை முன்வைத்து தமிழகம் முழுவதும் நடக்கும் போராட்டத்தில் இந்திய மாணவர் சங்கம் முழுமையாக தன்னை இணைத்து கொண்டுள்ளது. செப்டம்பர் 6ஆம் தேதி ஜெயலலிதா நினைவிடத்தில் மாணவர்கள் தியானம் இருப்பதற்காக சென்றார்கள். சில நிமிடம் கூட அவர்களை அனுமதிக்காத காவல்துறை குண்டு கட்டாக தூக்கி வந்து மண்டபத்தில் அடைத்தது. இரவு வரை அவர்களை கைது செய்து வைத்திருந்ததுடன் மாணவ மாணவியரை மிரட்டி பார்க்கும் வேலையிலும் ஈடுபட்டது. நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்களிப்பது மட்டுமல்ல, கல்வி உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என முழக்கமிட்டு மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தது காவல்துறை. வழக்கு பதிவுக்கு அஞ்சாத மாணவர்கள் காவல் நிலையத்திலிருந்து சொந்த பிணையில் வெளிவந்தார்கள். இரவு 7:45 மணிக்குத்தான் பெண் தோழர்களையும் ஆண் தோழர்களையும் காவல்துறை விடுவித்தது. ஆனால் அதற்கு முன்பே ஊடகங்களில் தவறான செய்தி பரப்பி சீப்பை மறைத்து வைத்தால் திருமணத்தை நிறுத்திவிடலாம் என்பது போல முன்பே பொய்ச் செய்தியை பரப்பவிட்டது காவல்துறை. விடுதலையாகி வெளிவந்த மாணவர்கள் கோரிக்கை வென்று முடிக்கும் வரை எங்கள் போராட்டம் ஓயாது என்று முழக்கமிட்டபடியே வெளிவந்தார்கள். தமிழகத்திற்கு வலுவானதொரு செய்தியை அந்த மாணவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எத்தனை குட்டிக்கரணத்தை இந்த அரசுகள் போட்டாலும் தங்கள் உறுதியிலிருந்து ஒரு நாளும் பின்வாங்க மாட்டோம் என்கிற வலுவான செய்தியை மாணவர்கள் தமிழகத்திற்கு அளித்திருக்கிறார்கள்.